அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய சிலைக்கு அவருடைய பிறந்த நன்னாளில் காந்தி சொன்ன கல்லை படையலாக வைத்து வழிபடுவதென தமிழ்நாடு கல் இயக்கம் முடிவு செய்திருந்தது. இதை மரியாதைக்குரிய இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்களும் தமிழருவி மணியன் அவர்களும் கண்டித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கின்றீர்கள், எங்களை நல்வழிப்படுத்துங்கள், எங்கள் மீது தவறு இருந்தால் எங்களை நல்வழிப்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் அவர்களுக்கு வைக்கின்றோம். இது விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோள், நட்பின் அடிப்படையிலானது. தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளின் எள்ளளவும் நியாயம் இல்லை. கல்லும் ஒரு போதைப் பொருள்தான், கல்லும் மதுதான், வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கள்ள விட நல்லவைகள் என நீங்கள் நிரூபித்துவிட்டால் தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையினை கைவிடும், போராட்டத்தை விலக்கிக் கொள்ளும், வெற்றி பெற்ற இருவரையும் பாராட்டும், நல்வழிப்படுத்தியதற்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளும். ஆக இருவருக்கும் 10 கோடி ரூபாய் பரிசாக கொடுக்கும். இயக்கம் கலைக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இரு முதுபெரும் அறிஞரிடம் இயக்கம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் இருவரும் வாதிட முன்வர வேண்டும். ஆக இந்த வாத விவாதமானது சென்னையில் ஒரு அரங்கத்தில் நடைபெறும். சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருந்து செய்தியினை கொண்டு செல்வார்கள். நேரடி ஒளிபரப்புக்கும் அனுமதி இருக்கும். இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் உங்களுக்கு வைக்கின்றோம். எங்களை நல்வழிப்படுத்துங்கள், இது நட்பின் அடிப்படையிலானது. நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண்மே சென்று இடித்த பொருட்டு இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஆக மரியாதைக்குரிய இலக்கிய செல்வர் வாதத்திற்கு வருகின்ற பொழுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான காங்கிரசனுடைய தலைமையிடமிருந்து ஒப்புதல் கடிதத்தை பெற்று வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவருக்கு வைக்கின்றோம். வாதிட எந்த நேரத்திலும் இயக்கம் தயாராக இருக்கின்றது. அக்டோபர் 2ஆம் தேதிக்கு முன்பாக வர வேண்டும். நீங்கள் வாதிட வருகின்ற தேதியை குறிப்பிட்ட பிறகு அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கல் இயக்கம் முன்னின்று செய்யும். தப்பு, நான் எப்படி சொல்ல, எங்க இயக்கத்தினுடைய போராளி. இதே சென்னையில் இந்த ஆண்டு ஜனவரி 21 சேப்பாக்கத்தில் நடந்த அந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில், கல்லுக்கு விடுதலை கேட்டு நடந்த அறப்போராட்டத்தில் சசிபெருமாள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரல எங்களோடு இருந்தார். உண்ணாவிரதத்தில் கன்னியாகுமரிலிருந்து சென்னை வரையிலான பரப்புரை பயணத்தில் அவர் கலந்துகிட்டார். அவர் கல் போராளி, ஆரம்பத்தில் கல்லுக்கு எதிராக இருந்தார். எங்க கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை எல்லாம் கேட்டு உணர்ந்து கல்லுக்கு ஆதரவாளராக மாறிட்டார். எப்படி பெரியார் மாறினாரோ அதே மாதிரி இவரும் மாறிட்டார். ஆகவே இவர் ஒரு சான்றோர். ஏ வைகோ எங்ககிட்ட வர வேண்டியதான வாதத்துக்கு, வைகோவை கூப்பிட்டுமல்ல, நீங்க வாங்க 10 கோடி ரூபா கொடுக்கறோம்னு அழைச்சமல்ல. ஏன் அவர் வந்து நண்பர் நல்லசாமியினுடைய மனதை புண்படும்படி நான் பேசிவிட்டேன், வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் வாதத்துக்கு வர வேண்டியதானே, நாங்க என்ன மறுக்கிறோமா, இப்ப வேணாலும் வரலாம். ஆனா அங்கீகரிக்கப்பட்ட வர அரசியல் கட்சி கிட்ட அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வரணும். நாங்க 10 ஆண்டுகளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக இங்க பாருங்க, போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, மது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, கல் தடை செய்யக்கூடாத ஒன்று, போதைப்பொருள் வேற மது வேற. இன்னைக்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள்னு எதை அடையாளம் காட்டுறாங்கன்னா, ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின், கஞ்சா என்று சொல்லக்கூடிய மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரவுன் சுகர், கொக்கைன், இவைகளை தான் போதைப்பொருள்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் போய் பீரு, பிராண்டி, விஸ்கி, வைனு, ஜின்னு, ரம்மு, கல், இவைகள்லாம் போதைப்பொருள்னா சிறு சிறின்னு சிரிப்பாங்க. அதனால போதை தரக்கூடிய பண்டங்கள் எல்லாம் போதைப்பொருள் பட்டியல் வர்றதில்லை. மது வேறு. மதுங்கிறது பிராண்டி இருக்கல்ல, விஸ்கி இருக்கல்ல,
ஜின் இருக்கல்ல, ரம் இருக்கல்ல, சாராயம் இருக்கல்ல, அவைகளெல்லாம் அது அவைகளெல்லாம் வடித்தெடுக்கக்கூடியவர்கள் கூடியவைகள். அது வந்து டிஸ்டிலரின்னு சொல்லுவாங்க. இதை தயாரிக்கக்கூடியது ப்ரூவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி பியர், இதெல்லாம் 5% ஆல்கஹால் இருக்கு. இதெல்லாம் மென்பானம் தானே வழிய போதைப்பொருள் அல்ல, மதுவும் அல்ல. ஆக இவங்கெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும், நான் சொன்னாலும், வள்ளுவர் சொன்னாலும், காந்தி சொன்னாலும், பெரியார் சொன்னாலும், ஆட்சியில் இருக்கிறவங்க சொன்னாலும், ஆண்டவங்க சொன்னாலும், அவங்க சொன்னாலும், இவங்க சொன்னாலும், அதில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து ஏற்றுக்கொள்ளுன்னு தான் வள்ளுவர் சொல்கிறாரு. அதுதான் பகுத்தறிவு. அதனால தான் பெரியார்லேருந்து வள்ளுவர் தூக்கி பிடிச்சாங்க. மூடத்தனமாக இருக்காதங்க. இப்போ அரசியல் கட்சிகளெல்லாம் செக்குமாட்டு சிந்தனையில் போயிட்டுருக்காங்க, செம்மறியாட்டு புத்தியில் இருக்காங்க. நல்வழிப்படுத்தக்கூடிய கடமை பொறுப்பு மக்களுக்கு உண்டு. சுதந்திரத்தினுடைய வேலை மக்களுடைய விழிப்புணர்வு. நீங்கள் பூரண மது விலக்குங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் முடியாது, நடைமுறை சாத்தியக்கூடிய இல்லை. அதாவது மது இல்லாத நாடும் கிடையாது, நாகரிக தொட்டில் இருந்ததாக வரலாறும் கிடையாது. மதுவை ஒழிக்க முடியாது, மதுவை குறைக்க முடியும், ஆதிக்கத்தை குறைக்க முடியும். அதான் கேட்குறோம், கேரளா மாதிரி வேணால் படிப்படியாக படிப்படியாக கொண்டுக்கிட்டு வரலாம். ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் போட்டு எரிஞ்சிருவோம்னா அடுத்த நாள் நூற்றுக்கணக்கான பேர் வார்டிஸ் குடிச்சு போட்டு செத்து போயிடுவாங்க. யார் பதில் சொல்கிறது? இது ஒரு ஜனநாயக நாடு, புரிச்சுக்கோனதெல்லாம். அவங்கெல்லாம் வந்து ஆட்சியை பிடிக்கணும் கூட ஆர்வத்தினுடைய கோளாறுல இப்படி சொல்றாங்க, மக்களை சிசிறுப்புறாங்க. அவங்கள வர சொல்லுங்க, நேருக்கு நேர் வாதத்துக்கு தகரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா சொல்றாங்கல்ல, பூரண மது விலக்குன்னு சொல்லக்கூடியவங்க, நாங்க 10 கோடி கொடுக்குறோம், வர சொல்லுங்க தகரியம் இருந்தா. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் எங்ககிட்ட வரலாம், ஆண்டவங்கிட்ட நாங்க வாதில் தயாரா இருக்கிறோம். நாங்க பயந்து பின்வாங்க போறதே கிடையாது. எங்களை பொறுத்தளவுல நக்கீரன் மாதிரி, நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே. மகனை முறை செய்த மன்னவன் வழியோ துயர்மனையாளன் தோன்றினான். தன்னுடைய மகன் கரவையினுடைய கன்றை கொண்டான் என்பதற்காக தன்னுடைய மகனையே தேர்காலிலே கிடத்தி கொண்டான் அல்லவா மனுநீதி சோழன். அந்த மாதிரி நாங்கள் வந்து நேரிய வழியில் இருக்கிறவங்க. இதை பொறுத்தளவில் வந்து நடுநிலைமை வேணும். இவங்க வந்து சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல, நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லை, இல்லாத ஊருக்கு தடை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே கூடாது. அதாவது இப்போ பொல்யூஷன் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அந்த மாசை குறைக்கத்தான் முடியும், மாசை ஒழிக்க முடியாது. தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி வித் அவுட் பொல்யூஷன். சூழலை மாசுபடுத்தாத தொழிலே கிடையாது. மாசுபடுத்துறத குறைக்கலாம், அதனால தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதே மாதிரி தான் மதுவினுடைய ஆதிக்கத்தை குறைக்கலாம். மது இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. இன்னைக்கு குஜராத்தில் மது விலக்கு இருக்கு. குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்ன மியாபோயி கமிட்டி 1983 அரசுக்கு பரிந்துரை செய்கின்ற பொழுது குஜராத்தில் மது விலக்கு இருப்பது உண்மை, மது விலக்கு தோற்று போயிருப்பது உண்மை. முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை, பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக நடக்கின்றது. இருந்தாலும் குஜராத்தில் மது விலக்கு என்ற ஒன்று இருந்ததால் தான், இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை. அதனால வந்து ஆதிக்கத்தை குறைக்கலாம். மதுவினுடைய ஆதிக்கத்தை ஆளுமை குறைச்சா அது பொற்காலம், கூடியிருந்தா பொறாத காலம். இப்ப இருக்கிறது பொறாத காலம், பொற்காலம் இல்லை. ஆகவே கடைகளோட எண்ணிக்கை குறைங்க, மதுன்னு நீங்க மதுவை கொடுங்க. ஏன் ரசாயன கழிவுலேருந்து மதுவை தயாரிச்சு வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளக்கூடிய மதுவை மக்களை கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன நியாயம்? நீங்க வைக்கக்கூடிய பிராந்தியில பாட்டில பாத்தீங்கன்னா திராட்சை ஒரு கொத்து இருக்குது, திராட்சையிலேயே தயாரிக்கிறீங்க. மொலாசஸுக்கு ரசாயன கழிவுகள் தயாரிக்கிறீங்க, மக்கள் ஏமாத்துறீங்க. ஆக இலங்கையில் வந்து எஸ்எம்எஃப்எல்னு சொல்கிறாங்க, இங்கே ஐஎம்எஃப்எல்னு சொல்கிறோம். ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின் லிக்கர்ஸ், இங்கே இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ். அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க? பனைத்தன்னை பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க, இளநீர்லேருந்து தயாரிக்கிறாங்க. பனங்கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி, பனங்கள், தென்னங்கள், தேங்காய் இவைகளை மூலப்பொருளாக வச்சு தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான தளத்தில் இலங்கை மது விற்கிது, உலகம் முழுவதும் விற்கிது, சந்தப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நட்சத்திர விடுதிகளில் பார்க்கலாம் இலங்கை தயாரிப்பு மதுக்களை, வரிசிருத்தப்பட்ட கடைகளில் பார்க்கலாம். இந்த டாஸ்மாக் மது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காட்டுங்க. ஏன் தரக்குறைவான மதுக்களை தயாரிக்கிறீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, குடிக்க வேண்டியதை குடி, குடிக்க வேண்டிய வயதில் குடி, குடிக்க வேண்டிய இடத்தில் குடி, குடிக்க வேண்டிய அளவு குடி, குடிக்க வேண்டிய நேரத்தில் குடி. இதுதான் முக்கியமா வெளிய நீங்க ஒழிப்பது என்பது முடியவே முடியாது. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியக்கூறல் இல்லை. அமெரிக்காவில் 13 வருஷம் வந்து மதுகளுக்கு இருந்தது, பட்டு நலங்கி போயிட்டாங்க. மதுவில் கொண்டு வந்த பின்னாடி கள்ளச்சாராய ஆறா பெருக ஆரம்பிச்சிச்சு, மாஃபியா குரூப் வளர்த்துருச்சு. அந்த கள்ளச்சாராய காய்ச்சுவோர், கடத்துவோர், விற்போர் எல்லாம் வந்து இணையான அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பேரலல் கவர்மெண்ட், குற்றங்கள் பெருகிட்டுது. அதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து மது விலக்கு எடுத்துட்டாங்க, மதுவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போது த ட்ராஜடி ஆஃப் நொரோன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஜேபிஎஸ் ஹால்டேல் எழுதியிருக்கார். அமைதி தீவில் ஒரு அமைதி கடலில் ஒரு தீவு,
அங்கே பனைமரம் அதிகமாக இருக்கு. அங்கே முக்கியமான உணவு வந்து கல். மதுவலை கொண்டு வந்தாங்க, தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல் கிடைக்காம போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பார்த்தா குழந்தைகளோட இறப்பு அதிகமாயிட்டது. உடனே மருத்துவர் குழு, வல்லுநர்கள், சிறப்பளிக்கிறெல்லாம் ஆய்வு நடத்தினாங்க என்ன காரணம்னு. சத்தான உணவு கல் கிடைக்காம போச்சு, அதனால தான் குழந்தைகள் இறந்துருக்காங்க. ஆக தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, அது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடி அந்த கல்லு தான் இருக்குது. ஆக அது தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதுக்கு பின்னாடி உணர்ந்து அந்த கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கிறாங்க அந்த தீவில். அதில் வந்து தெளிவு எழுதியிருக்காரு ஜேபிஎஸ் ஹால் டைம், த ட்ராஜடி ஆஃப் நொரோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில். இதையெல்லாம் படித்து பார்க்க சொல்லுங்கள். இந்த இந்த கல்லுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் படித்து பார்க்கணும் கட்டாயம். புரிதல் இல்லாமல் இருக்காங்க. சசி பெருமாள் எங்கள் இயக்கத்தினுடைய போராளி, கல் போராளி. ஆரம்பத்தில் கல்லுக்கு எதிராக இருந்தார். கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கல்லுக்கு ஆதரவாக இறுதி நேரத்தில் செயல்பட்டார். எங்களுடைய பரப்புரை பயணத்தில் கலந்து கொண்டார். உண்ணாவிரதத்திலும் பங்கேற்றார். வாய்ச்சலோட நிறுத்திடாதீங்க, வாதத்துக்கு வாங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. சில உண்மைகள், அவருடைய இறப்பில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிழும், அது எனக்கு தெரியாது. அந்த வாதம் நடத்தினா தெரியும், அவர் வழக்கு தொடர்ந்தா தெரியும். எங்க மேல அவதூறு வழக்கு தொடருங்க கட்டாயம். தயவு செஞ்சு அவங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன், விவேக் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், தமிழ்நாடு கல்லியக்கத்தின் மீது அவதூறு வழக்கு தொடருங்கள், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம், அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். சில உண்மைகள் வெளிவரும். திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும். அதாவது ஒன்று, வெற்றி பெற வேண்டும், இல்லையேல் இயக்கத்தை கலைக்க வேண்டும். இந்த தேர்தலுக்குள்ள, தேர்தல் முடிவுக்குள்ள ஒன்னா கோரிக்கை வெற்றி பெறணும், இல்லாவோட நாங்கள் இயக்கத்தை கலப்போம். வெட்டு 1 துண்டு 2, செய் அல்லது செத்து மடி.